கட்டினவட்ட போனால் இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்ணுறது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸை நம்மளால் ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. ராணி, யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. தொலைக்க போறான் என் தங்கம். ஐயோ, கதவு வேற கொண்டுருச்சு. அடிக்கடி திறந்தா அப்படித்தான் சின்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆலைய காணும். புதுசா ஏதோ சிரிக்கு சிக்கிட்டால என்ன? உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கு வேறையா? இந்த போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ. என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய், சீக்கிரமா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு ஏழு எட்டு கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பழிட்டி அடிக்கிறேன். மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல கதை எனக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க, வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். அடி பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைய வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. பாவட தாவணியில் நல்லாவே இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்றானுங்க. புடவ கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆசைய பாரு, இங்கதான் இவனுக்கு எவன்டா சப்பாரி தச்சு கொடுக்கறது? நானும் செய்வேன். நட்சத்திரம் கார்த்திகி பிரபுன்னு நினைப்பு எலும்பா இருக்கு. என்ன பாண்டவர் கூட்டம் பன்னியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வந்து அதை பாக்குறது. வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிறாத. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன். என்கிட்ட வச்சுக்கிற அதை கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் போயிட்டு சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன். இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை முடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் ஏழை நாடு சனி. ஏமாமா, அது என்ன ஏழை நாடு? மிச்ச அரநாடு யார்கிட்ட இருக்கு? மாமா கிட்ட தான். அதான் 1000 1000 செலவு பண்ணி மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுரா. என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. 1.5 வச்சுக்கிறேன். உன்னை ஆளை வச்சு தூக்குறேன்டா. போடா போ. நீயாவது 1000, நான் லட்ச லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்.
நீ அங்க போடி உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்த ஆளுங்கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டைய வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறானு பாரு. இருமா அவசரப்படாத. மூஞ்சி புடவை கட்டிட்டு வந்திருக்கேன்ல, நல்லா இருக்கா? சூப்பர். அட ரம்மி செட் ஆச்சு. சரி பாத்திரம் போ. இரு செஞ்சுட்டு இருக்கங்களா? ஒரு வாரமும் மிஸ் ஆயிட்டே இருக்காள. மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறேன். என்னாலும் சரி, இவங்கள முடிச்சுட்டு தான் மறு எங்களுக்கும் பல பல வேலை இருக்கா இல்லையா? பாம்புடா பொம்பளை புள்ளைய புள்ள ஊட்டிய வீட்டுல விட்டு வந்திருக்கா, சீக்கிரம் போக வேணாமா? கடைய போட்டுறாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்த புடி 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 போ 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 போ. தீபாவளி போனஸ் தரேனீங்க? தீபாவளி போனஸ் பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க, தீபாவளி போனஸ் அதுல 50 ரூபாய் கமிஷன் எனக்கு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்க. என் வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. சை எலே மூட்டி சீக்க முடியாடா. வாழை எத்தனை பேரு? கரெக்டா இருக்கான்னு பார்த்து. ஏ அச்சு வா. ஏ தொப்புளா, ஏ மோடு முட்டே வெட்டியா, முட்டை கோசு வாங்கடா. நீங்கள தனித்தனியா கூப்பிடுவாங்க, சொந்த காசை கொடுக்குறவங்க கூப்பிடுறாங்க. பாரு தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. ஐயையையே காசு பணம் குட்டு மண்ணி மண்ணி நல்ல வாய சம்பாதிக்க நார வாய திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்ட சம்பளம்டா. என் சாய் ஒரு சம்பளம் குவாட்டருக்கு ஒரு சம்பளம் மேட்ருக்குடா. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையிலேருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சிலேருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டி மண்டம் நடத்துகிறாங்க ஊருக்கு ஊர். இப்போ என்னென்னா முட்டையிலேருந்து மரம் வளருது. என் மண்டையிலேருந்து தான் முட்டியே வளர மாட்டேது, எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டி மண்டம் வைப்பாங்கல்ல, அப்போ கேட்டுக்கிறோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இது அச்சு. யாரா கதை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பளா. யாரா இருந்தா நேருக்கு நேரா நேருக்கு நேரா வாங்கடா. இது மோடு முட்டி. இது வெட்டியா? ஐயோ அட பாதிகளா, ஏன்டா இப்படி கதை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரா. நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாரா? மச்சான்
நாம் எப்பவுமே இது போல் ஒத்துமையாக இருக்கணும்டா. என்றைக்குமே பிரியக்கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம அஞ்சு பேருக்கு தான்டா. இந்த காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? சொன்னா ஒத்துக்க வந்தா ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா, முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துதான் பிடிச்சிருக்க. அண்ணா கட்ட சம கட்ட. அது இல்லடா. டேய், ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதுதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன்டா. நினச்சண்டா, அவ வந்ததுலேருந்தே பயலோட நடவடிக்கையில் பல மாற்றம் தெரியுது. கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்போ நீ நடனா அஞ்சு பேரோட பழக்க வழக்கத்தில் மொத்தமாக ஆப்படிக்க பார்க்குறியா? டேய் விடுற மச்சான், இந்த கல்யாண காட்சியெலாம் நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா உட்டமானு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமாக மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்பிள கிளாஸ் எடு. எட்ரா டேய் எட்ரான்னு எல்லாரும் அவ்வளோ அவங்க மட்டும் என்ன.